Hello, hi viewers. Welcome to Tamil Grami. In this video, we will talk about the detail of the video. First, the video part of the detail of the video. நீங்க பண்ற 30 செகண்ட்ஸ் டப்மேஷ் வீடியோ போகும் இதே மாதிரி என்னாலயும் fake வீடியோ கிரியேட் பண்ண முடியும் சொன்னா நம்ப முடியுதா இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு Deepfake அத பத்தி நீங்க டீடைலா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சேனலை இப்போ நீங்க பசையமா பார்க்கறீங்க அப்படினா ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கூட வைக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க பண்ற next அப்டேட்ஸ் உங்க மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் நிறைய பிரபலங்க சொல்ற வார்த்தை இது வந்து ஏ வீடியோ கிடையாது என்ன மாதிரி வச்சு ஃபேக்கா வீடியோ கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற சொல்ற வார்த்தை இது வந்து நிறைய கட்சிக்காரங்களோ இல்ல நிறைய முக்கியமான பிரபலங்கள் வந்து சொல்லி இருப்பாங்க அது நீங்க அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இதுல உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ண முடியுமா அப்படினா ஈஸியா கிரியேட் பண்ணலாம் அதுக்கு டூல்ஸ் வந்து நிறைய வந்திருச்சு அதுல முக்கியமான டூல் தான் Deepfakes அப்படின டூல் இந்த டூல் வந்து பாத்தீனா உங்களுடைய 100 இமேஜ் இருந்தா போதும் சிரிக்கிற அழுகிற கோபப்படுற அந்த மாதிரி 100 இமேஜ் இருந்தா போதும் உங்கள மாதிரி அச்சசலமா என்ன ஒரு வீடியோ கிரியேட் பண்ண முடியும் சொன்னா நம்ப முடியல ஆமாங்க இத பத்தி டீடைலா பார்க்க போறோம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பேக் போகனீங்க அப்படினா மோஷன் கேப்சர் அப்படிங்கற டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஷன் கேப்சர் வச்சு அவதார படம் தான் எடுத்துப்பாங்க இப்போ மோஷன் கேப்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டர்ஸ் ஒரு நடிகை வந்து நடிப்பாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவதார் வந்து நடிக்கிற மாதிரி ஃபீலிங்கா இருக்கும் அவதார் வந்து எப்படி சிரிக்கும் அழுகும்ன்றது வந்து 15 நம்ம முன்னாடி பார்த்ததே கிடையாது ஆனா ஒரு மனுஷன் எப்படி சிரிப்பா அழுவான் அப்படினா நம்ம பார்த்திருப்போம் அப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு அவதார் எப்படி இருக்கும்ன்ற ஒரு கற்பனையா தான் நம்ம என்ன மோஷன் கேப்சர்ல கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஜுராசிக் பார்க் படம் எடுத்துட்டாலே அப்படினா Jurassic Park எப்படி இருக்கும் எப்படி நடக்கும் எப்படி பேசும் அப்படிங்கறது நமக்கு எதுமே தெரியாது ஆனா அவங்க செஞ்சு காமிப்பாங்க அதாவது ஒரு நடக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க அது நடக்கும் இப்படி தான் மோஷன் கேப்சர் வந்து படம் எடுக்கப்பட்டது இப்போ வந்து மோஷன் கேப்சர்லயே வந்து ஒரு Deepfake வீடியோ கிரியேட் பண்ண முடியுமா ஒரு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணா கண்டிப்பா கிரியேட் பண்ணிடலாம் ஆனா படத்தோட செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இப்போ இந்த Deepfake வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் கேப்சர்ல பண்ணாம வேற எதுல பண்றாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி வந்து மிஷின் அல்காரிதம் அது மூலமா பண்றாங்க மிஷின் அல்காரிதம் என்னன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்லயே ஒரு சென்சாரை வச்சு அழகா பயன்படுத்துறாங்க இது எப்படி ஏனா வச்சிருக்க மொபைல் ஃபோன்லயே சென்சார் work ஆகுமா அப்படினா கண்டிப்பா work ஆகும் இப்போ சின்ன உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் ஃபோனை நீங்க வீடியோ எடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படினா உதாரணத்துக்கு நீங்க வீடியோ எடுக்கும்போது உங்க தலைக்கு மேல நாய் பொம்மை வர வைக்கிற மாதிரி அதாவது உங்க தலையில மீசை வர வைக்கிற மாதிரி தாடி வர மாதிரி உங்க கண்ணுக்கு கண்ணாடி போட்டு வர மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள டெக்னாலஜியா உங்களுடைய மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ல இத பார்க்கலாம் இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோடைய வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து ஒருத்தர் 30 செகண்ட் வீடியோ எடுத்து அப்படியே ஃபேக் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இது Deepfake அப்படிங்கற ஆப் மூலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது மிஷின் அல்காரிதம் பிளஸ் மோஷன் கேப்சரையும் கொஞ்சம் பயன்படுத்தி Deepfake அப்படிங்கற ஆப் மூலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த Deepfake ஆப் எப்படி வந்தது அப்படிங்கற ஒரு ஹிஸ்டரியை பார்க்கலாம் Reddit அப்படிங்கற ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா Deepfake அப்படிங்கற ஒரு யூசர் இருக்காரு அவர் என்ன செய்றாருன்னா தன்னுடைய ப்ரொஃபைல் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸோட செக்ஸ் கண்டென்ட்டை அந்த பேஜில் அப்டேட் பண்ணுறாரு அப்போ என்ன சொன்னால் நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்க்குறாங்க வியூஸ் வந்து அதிகமாக போகுது நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து இந்த ஆக்டர்ஸ் தான் இது இருந்தாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ அது வந்து ஒரு பதில் திருப்பி அவரும் கமெண்ட் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை இது வந்து நான் ஃபேக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாரு இது வந்து அவங்க கிடையாது நான் அவங்க மாதிரி ஒரு ஃபேக்காக கண்டென்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு அப்போ இன்னும் வந்து அது பிரபலமாக பேசப்படுது இது எப்படி வந்து ஒரு ஃபேக்காக வந்து இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியா ஃபுல்லாக அது பரவிக்கிட்டே இருக்குது டிசம்பர் 2017 வருஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆப்பாகவே டிசைன் பண்ணி எப்படி நான் பண்ணேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பாகவே டிசைன் பண்ணி அந்த ஆப்புக்கு Deepfake அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை வந்து Reddit வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணிடுறாரு அப்போ என்ன செய்யுது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ஃபேக்ஸ் வீடியோ நிறைய பேர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வேண்டாத அரசியல் பற்றியே ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் வந்து 2 அரசியல் தலைவர் பேசிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பெரிய பிரச்சனையாக உருவாக்கிட்டே இருந்துச்சு அப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த கண்டென்ட்டை கண்டிப்பாக பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஆப்பையும் ப்ளஸ் அதே மாதிரி அந்த பேஜையுமே அவரோட ப்ரொஃபைல் பேஜுமே பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ Deepfake வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பேன் பண்ணியிருக்கு Deepfake அப்படின்ற ஆப் வந்து பேன் பண்ணிட்டாங்க ஆனால் மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் Deepfake இன்ஸ்டால் பண்ணி நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷியோ சொல்லுது அதாவது Darknet அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்நெட்டில் இன்னொரு மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா Darknet Black மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த Darknetல இந்த Deepfake அப்படின்ற ஆப் இருக்கிற மாதிரி நிறைய வலைதளங்களில் சொல்லப்படுது அந்த Deepfake ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து யூடியூப்லேயே போட்டிருக்காங்க ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒருத்தரோட வீடியோ வந்து எடுத்து Deepfake பண்ணிடலாமா அப்படின்னா நிறைய சாத்தியக்கூறுகள் உண்மையிலே இருக்குது ஃபேக்கான வீடியோ கிரியேட் பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. சிம்பிள் தான். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் போதும். ப்ளஸ் இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் ஒரு 2 hours to 3 hours டைமிங் போதும். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வீடியோ வேணும். அதாவது யாரை வந்து நம்ம ஃபேக்காக கிரியேட் பண்ண போகிறோமோ அவங்களோட வீடியோ ஒன்று வேணும், இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ ஒன்று வேணும். அதாவது 2 வீடியோ வேணும். கேரக்டர் 1 கேரக்டர் 2 அப்படி 2 வீடியோ வேணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கிற வீடியோ வந்து நான் ஃபேக்காக இவரோட ஃபேஸை வந்து நான் ஃபேக்காக கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் இவரோட இமேஜை ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே இது என்ன பண்ணும் அப்படின்னா இவர் ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு செகண்டையும் என்ன செய்யணும்னா 24 இமேஜாக கன்வெர்ட் பண்ணும். ஒவ்வொரு செகண்ட் இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் 24 ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு செகண்டில் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு செகண்ட் வீடியோவை 24 இமேஜாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ 10 நிமிஷம் வீடியோவை எல்லா இமேஜ் 10 நிமிஷம் வீடியோவுமே இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்குது. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ஃபுல்லாமே என்ன செய்யுதுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்குது. சரிங்களா? கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது நம்ம கொடுக்கப்பட்ட வீடியோ என்ன செய்யுதுன்னா இமேஜாக அதுவும் சேமாக போய் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்குது. அப்போ அந்த இமேஜும் இந்த இமேஜும் மேட்ச் பண்ணுறது எப்படி மேட்ச் பண்ணுதுன்னா இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வீடியோவில் இருக்கிற ஒருத்தர் வந்து அழுகிறாரு அப்படின்னா இந்த செகண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உள்ள ஃபேஸ் என்ன இருக்கோ அதே சேம் அங்கே அழுகிற மாதிரி வரும். சப்போஸ் செகண்ட் பார்ட்டோட கோவப்படுறாரு அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் உள்ள என்ன ஃபேஸ் இருக்கோ அதே நம்ம கோவப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா டீப்ஃபேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரித்து கொடுத்துருது. Don't let your dreams be dreams. Yesterday, you said tomorrow. So just do it. Make your dreams come true. Just do it. ஒரு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முகபாவனைகள் ரொம்ப முக்கியமோ அதோட முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ குரல் வந்து ஒருத்தவங்களோட முக்கியமான பிரமுகரோட குரல் வந்து அப்படியே அச்சஸ்லாம் பேசுகிற மாதிரி நம்மளுக்கு நிறைய பேர் இருந்தாலுமே பிரத்யேகமாக வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து அடோபி கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்கு, அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி வாய்ஸை மாற்றினாங்கன்ற அந்த வீடியோ டெமோ வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். I kissed my wife and my wife. Oops. Oops. Where are the dogs? Okay, how can we let the dogs out? Yes, they do. It's actually easy. We can just type the word dogs here. And I kissed my wife and my dogs. Whoa. Wait, here's more. We can actually type something that's not here. So I heard that actually that on that day, Michael actually kissed our Jordan. So sorry. To recover the truth, let's do it. So let's remove the word my here. Your secret's out, Jordan. And just type the word Jordan. And here we go. And I kissed Jordan and my dogs. ஒரு நபர் பேசுகிற 30 செகண்ட் ஆடியோ எடுத்து அது சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அவர் பேசுகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி வளர்ச்சி வந்து மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தா கூட சிசிடி கேமரா கண்டுபிடிச்சா கூட இது நான் கிடையாது, யாரோ இந்த வீடியோ மாதிரி ஃபேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுவான். இது வந்து ரொம்ப நாளடைவில் ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அதனால தான் போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸோ உங்களுடைய வீடியோஸும் வந்து சமூக வலைதளத்தில் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சு உங்களுக்கு இருக்கிற 100 ஃபோட்டோஸை வச்சு ஈஸியாக ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். நானே நிறைய வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் என்னைய மாதிரியே கூட ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவரும் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்போ தான் அவரும் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது டப்மேஷ் பண்ணும்போது கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணுவார். சரிங்களா? ஓகே, முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பண்ணுற அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். Thank you.